ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்ராக் வியூஸ். இன்றைக்கி நம்ம வந்து எலிக்கா சிம்னியை பற்றின ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வாங்கியிருந்தோம். இது வாங்கி 2-3 மாதம் ஆகுது. ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து ஃபிட் பண்ண வந்தாங்க அன்றைக்கி. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். நாங்கள் வந்து சிம்னி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணோம். என்ன ப்ராண்ட் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா எலிக்கா தான் பெஸ்ட்டு அப்படின்னு தோணுச்சு. நிறைய நாங்கள் ஃபீட்பேக் எல்லாம் பார்த்து தான் நாங்கள் இதை வந்து சூஸ் பண்ணோம். இன்னொன்று வந்து இது நாங்கள் வந்து கடையில் வாங்கலை மெயினாக. ஏன்னா கடையில் பார்த்திங்கன்னா இது வந்து ரேட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அமேசானில் தான் பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கினோம். எப்படி வரும் ப்ராடக்ட் அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் டவுட்டோட தான் இருந்தோம். ஆனால் நல்லா இருந்துச்சு, எல்லாமே பெட்டர் ஆப்ஷன்லாம் வந்துருந்துச்சு. ஸோ இன்சுலேஷனுக்கு கஸ்டமர் கேர்லேருந்து வந்து இன்சுலேஷன் பண்ண வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தனியாக தான் பே பண்ணி ஆகணும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து நாங்கள் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். கடையில் கம்பேர் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த ரேட்டுக்கு கடையில் நம்ம வாங்க முடியாது. இதோட ரேட்டு, இதோட டீட்டெயிலு, நாங்கள் வாங்கின லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு வேணும்னா பை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேசிக்காக நம்ம வந்து ஒரு சிம்னி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய விஷயம் அதுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து இதோட பர்பஸ்ஸு, இதோட ட்ராபேக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சிம்னி வந்து வச்சுக்கணும். ஏன்னா வந்து நமக்கு வந்து எங்கே பார்த்தாலும் ஆயில் வந்து படியாது. நம்ம வந்து நம்ம வந்து கிச்சனை வந்து க்ளீனாக வச்சுக்கணும், நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக வந்து சிம்னியை வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நீங்களும் வந்து சிம்னி வாங்கி மாட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் உங்கள் கிச்சனை வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும். நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது வந்து டெக்னீஷியன் அவங்களே வந்திருந்தாங்க. நம்ம வந்து அந்த பாக்ஸை கூட ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆன்லைன்லேருந்து வந்திருக்கு. அதில் என்ன இதுவாக இருந்தாலும் அவங்களாம் வந்து டெக்னீஷியன் தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து 2 நாளில் வந்து இவங்க வந்துட்டாங்க. நம்ம வீட்டை காண்டாக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே வந்து ஃபிட் பண்ணாங்க. ஈஸியாக 2 கிரில் தான் பண்ணாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருக்கோம் இல்லையா நம்ம கிச்சனில். ஸோ அந்த ஹோல்லையே வந்து அந்த பைப்பை வந்து விட்டுடுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப ரொம்பலாம் ஹோல்லாம் போடல, வீட்டை டேமேஜ் பண்ணலை, ரொம்ப ஈஸியாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப கம்மி நேரத்துலேயே, ஒரு 2 நேரத்துலேயே வந்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டு இதோட ரிவ்யூ அவங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக நீட்டாக சொல்லியிருந்தாங்க. அவங்கள்ட்டே நம்ம எந்த டவுட்னாலும் கேட்டுக்கலாம். ஸோ நம்ம ஆன்லைனில் வாங்கிட்டு ஐயோ நமக்கு எப்படி வாங்குறது, வாங்கிட்டு நமக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் தெரியாமல் போயிடுமோ அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். ஸோ கிளியராக அவங்களே சொல்லிடுறாங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத. நாங்கள் வந்து இது அட்வான்ஸ் டைப் தான் வாங்கணும். சிம்னியில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது, நிறைய மாடல் இருக்குது. நமக்கு வந்து எது ஃபெசிலிட்டியாக இருக்கும், நம்ம கிச்சனுக்கு எது வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து திங்க் பண்ணி வாங்கணும். ஸோ நான் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோஷன் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது இதில். அப்புறம் வந்து ஃபேப்ரிக் ஃபில்டர், அப்புறம் வந்து நிறைய இதில் வந்து ஒரு நிறைய வந்து அட்வான்டேஜ் உள்ள ஒரு சிம்னி நாங்கள் வாங்கின மாடல். ஸோ இந்த மாடலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள், நோட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக 2 ஹோல் போட்டாங்க, அழகாக வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து நான் 3 பேனர் யூசேஜ் கிடையாது, இது 4 பேனர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிம்னி 4 பேனர், 2 பேனர் வந்து பெஸ்ட்டு. இதுவே 3 பேனர்னால் நீங்கள் இது கொஞ்சம் பெருசாக வாங்க வேண்டியது இருக்கும். இது வந்து நாங்கள் கொஞ்சம் சின்னதாக தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா எங்கள் கிச்சன் ஆல்ரெடி சின்னது. ஸோ இது மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் 2 பேனர் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இது பண்ணிட்டாங்க, நாங்கள் இதே தான் சூஸ் பண்ணோம். இது வந்து நம்ம வந்து கேஸ் அடுப்புக்கும் அதுக்கும் இவ்வளோ லாங் இருக்கணும், இவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அவங்களே மெஷர் பண்ணி அழகாக ஹோல் பண்ணி அழகாக வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே ஒரு பைப் வர இது பண்ணுவாங்க, அந்த ஹோலுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு, மூடுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாமே அவங்களே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நம்ம எதுவுமே அதுக்காக பர்ச்சேஸ் பண்ண தேவை கிடையாது. நம்ம வந்து பே மட்டும் பண்ணணும். நம்ம வந்து அவங்க சொல்கிற பைசா வந்து பே பண்ணணும். நான் அதோட இதுவும் டீட்டெயிலும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இது வந்து எதுக்கு மெயினாக நம்ம இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ஸ்மோக் ஃப்ரீ. நமக்கு சில பேருக்கு டஸ்ட் அலர்ஜி, சில பேருக்கு ஸ்மோக் அலர்ஜி அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது பெட்டரான ஒரு சாய்ஸு. இது யூஸ் பண்ணும்போது ஜன்னலை சாத்திருக்கணும், ஃபேன் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இது ரெண்டே ஒரு இது தான். இதனால் எந்த ஒரு இதுவும் ஆபத்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதில் இருக்கிற மோட்டார் வந்து ரொம்ப கரண்ட் இழுக்குமோ நமக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். ஆனால் நாங்களே ஒரு 2.5-3 மாதம் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து கரண்டெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் ஆகுது. அதாவது நம்ம வந்து தண்ணிக்கு ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, தண்ணிக்கு எடுக்கிற தண்ணி கரண்ட்டை விட இது கம்மியாக தான் எடுக்குது. அது மட்டும் கிடையாது, இது வந்து
அவங்களே வந்து இதோட இதெல்லாம் சொல்லிவிடுவாங்க நமக்கு இது மாதிரி யூஸ் பண்ணணும் இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்குது, நமக்கு வந்து இது வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து நம்ம கிச்சனுக்கு இந்த ஹோல் வந்து எல்லாருக்குமே நேராக இருக்கும், அந்த ஹோல் வந்து எல்லாருக்கும் நேராக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நீட்டாக முடிஞ்சிடும். ஸோ எங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் டி ஷேப்பில் இந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கிறதுனால அவங்க எக்ஸ்ட்ரா இது பண்ணி இது பண்ணாங்க. ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, அந்த ஒரு பைப்பு இவ்வளோ லென்த்தாக இருந்துச்சு, அது இழுக்கு இழுக்க வந்துச்சு. இது அலுமினியம் பைப்பு. ஸோ வந்து நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல நீட்டாகவும் இருந்துச்சு. நாங்கள் மேலே வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம், ஏன்னா வந்து மாடுலர் கிச்சனாக நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் இது ஓப்பனில் இருக்குதுன்னு இப்போ ஓப்பனில் இருக்கும், பட் ஆனால் வந்து மாடுலர் கிச்சன் பண்ணால் எல்லாமே உள்ளே போயிடும், அங்கே செல்ஃப் வைக்க போகிறோம், அதனால் இப்படி இருக்குது. நான் அதோட ஃபுல் வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அதையும் அப்லோட் பண்ணுறேன், எப்படி இருக்குது என்னோடய கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு. இது நாங்கள் 2.5 மாதம் யூஸ் பண்ணதை பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து நல்ல ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸ் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆயில் கலெக்டர் இவங்க இப்போ வைக்கிறாங்க இல்லையா, இது வந்து ஆயில் கலெக்டர் நம்ம ஈஸியாக எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி இது பண்ணுறது, ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம், நம்ம சும்மா சும்மா க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 2 weeks once வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹெவியாக நீங்கள் சமைக்கிறீங்க, 24 hours சமைக்கிறீங்க, ரொம்ப டீப் ஃப்ரை அது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நமக்கு ஈஸி அடிக்கடி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்ம நார்மலாக சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நமக்கு தேவையில்லை. இது யூசேஜ் பார்த்திங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட் டச் பேனலில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இது ஆன், இது ஆஃப், இது வந்து 1, 2, 3 அப்படின்னு 3 இது இருக்குது. 1 பார்த்திங்கன்னா நம்ம வந்து பால் காய்ச்சறது, சுடுதண்ணி வைக்கிறது அந்த மாதிரி போட்டுக்கலாம். செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோசை அந்த மாதிரி சப்பாத்தி அப்படின் மாதிரி போட்டுக்கலாம். 3னா நம்ம ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுற ஐட்டம் ஓவர் ஸ்மோக் வர்றதை வந்து 3 இது பண்ணிக்கலாம். இது வந்து அதோடய இது இருக்கும். நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மி இந்த சிம்னியை பொறுத்த வரைக்கும். மற்றதை கம்பேர் பண்ணுறதுக்கு நாய்ஸ் இருக்க தான் செய்யும், ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது வந்து லைட்டும் இருக்குது, அப்படி நமக்கு லைட்டு வேணாலும் லைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது லாங் ப்ரெஸ் பண்ணுறாங்க. அது வந்து லாங் ப்ரெஸ் வந்து ஆட்டோ க்ளீன் இதுவும் இருக்குது, ஆப்ஷனும் இதில் இருக்குது. இதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகி அந்த ஆயில் கண்டெய்னரில் வந்து ஆயில் கலெக்டரில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அந்த ஆயில் கலெக்டரை எடுத்து நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒரு ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம், எடுத்து நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணிக்கலாம். எப்போதும் வாஷ் பண்ணுற மாதிரி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து ஆயில் கலெக்டர், இதுலேயே வந்து நம்ம ஆயிலெலாம் வந்து அதில் இதுவாகிருக்கும். நம்ம அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இது வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணணும்னு தேவையில்ல. ஒரு நான் சொன்ன மாதிரி 2-3 weeks நம்ம வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ ஈஸியாக இது பண்ணி க்ளீன் பண்ணி அதில் வச்சுக்கலாம். ஆட்டோ க்ளீன் வந்து நம்ம வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 3 months once வந்து நம்ம அது மாதிரி பண்ணால் போதும். அது இப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகி அதுவே வந்து அதில் வந்து ஆயில் கலெக்டரில் வந்து இருக்கும். நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஈஸி, நம்ம யாரோட ஹெல்ப்பும் தேவையே கிடையாது, நம்மளே பண்ணிக்கலாம். இதில் வந்து ஷாக் அடிக்காது, எந்த ஒரு இதுவும் இருக்காது, ட்ராபேக் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து அழகாக நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மோஷன் சென்சாரும் இருக்கும்னு சொன்னதுனா இல்லையா சொல், அதனால் வந்து இந்த ரைட் லெக் வச்சு இப்படி பண்ணோம்னா இப்படி 1 step போகும், லைட்டும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக லைட் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து 2. இது திரும்பி இது பண்ணிங்கன்னா 3rd வரைக்கும் நம்ம போகும். திரும்பியும் ரிட்டன் நமக்கு வந்து கம்மியாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு வந்து கொண்டு வந்தீங்கன்னா திரும்பியும் ரிட்டன் ஆகும். 2 தடவை பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ 1 தடவை பண்ணால் வந்து 3 minutes எடுத்துக்கிட்டு ஆஃப் ஆகும். நம்ம எப்போவுமே சிம்னி வந்து உடனே ஆஃப் பண்ணக்கூடாது, 3 minutes கழிச்சு தான் நம்ம ஆஃப் பண்ணணும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 3 minutes கழிச்சு தான் நம்ம வந்து சிம்னி ஆஃப் பண்ணணும். அது மாதிரி நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 seconds முன்னாடி நம்ம வந்து அதை ஆன் பண்ணிக்கணும். ஒரு 1 minute முன்னாடி நம்ம அதை ஆன் பண்ணிக்கணும். அப்புறம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 23,000 கிட்டக்க வருது, 24,000 கிட்டக்க வருது. ஸோ ஆனால் நாங்கள் வந்து அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கலை, நாங்கள் வந்து 12,000 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் வாங்கியிருந்தோம். இது வந்து அமேசானில் வாங்கியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். என்னால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இல்லை இதை பற்றி இன்னும் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோலேயோ இல்லை கமெண்ட்லேயோ நான் ரீப்ளே பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.